என்னடா அது பேப்பர் டாலரா மாறல கெமிக்கல் கரெக்டா கலந்தியா அக்கா முதல்ல கலந்த மாதிரி கரெக்டா தாங்க கலந்திருக்கேன் ஐயோ என்னடா கணேசா அக்கா இருங்க நான் ஒன்னு போட்டு பார்க்கறேன் என்னடா ஆச்சு? ஏன் பேப்பர் டாலரா மாற மாட்டேங்குது? அக்கா டென்ஷன் ஆகாதீங்க அக்கா. கலந்தது ஏதாவது தப்பா இருக்கலாம். எங்க கரெக்ட்டா கலந்தீங்களா? இவ ஊர்த்தி கரெக்ட்டா தான் நீ கலந்த. அக்கா இந்த கிட்ட பாருங்க. ये तो बहुत बड़ा
மொத்த பணமும் இப்படி ஒண்ணுக்கு ஆகாத பேப்பரா ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவே? அக்கா என்னக்கா திடீர்னு பழைய என் மேல போறீங்க? 4 லட்சம் ரூபாய் பணத்தை நானே இதுல போட சொன்னேன். என் ஃப்ரெண்ட் டாலரா மாத்துறத பார்த்துட்டு என்கிட்ட 4 லட்சம் ரூபாய் இருக்கு மாத்தலாமா நீங்களா தான கேட்டிங்க? ஆமாக்கா இவர் மேல எந்த தப்பு இல்லக்கா. நீங்க ஆசைப்பட்டு கேட்டிங்கன்றத நான் இவர் அவர் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணாரு. நீ உன் புருஷனுக்காக பறிஞ்சு பேசுறதுல கரெக்ட். ஆனா ஏன் பணம் 4 லட்சம் ரூபாய் போச்சு? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அந்த சத்தியம் சேர்ந்ததுன்னு அவனு தெரியும்னு சொன்னான். அவள வெச்சுக்கறேன், வாங்க என் பின்னால. ஏய் சத்யா, வாடி வெளிய. சத்யா, ஏய் வெளிய வாடி. சத்யா, எதுக்கு உங்க அத்தை இப்படி விடிய காலையிலே வந்து சத்தம் போடுறாங்க? தெரியலையம்மா. சத்யா, வாடி வெளிய. நான் பணத்தை பறி கொடுத்துட்டு விடிய விடிய தூக்கம் இல்லாம பறிதவிச்சு போய் நிக்கிறேன். உனக்கு என்னடி தூக்கம்? என்ன போச்சுடி? நான் காட்டு கத்தல கத்திட்டு இருக்கே, நீ தூங்கிட்டு இருக்க. சரோஜா, காலங்காத்தால என்ன கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்க? என்ன சத்யா, என்ன ஆச்சுங்க? வா, என்ன ஆச்சா? எல்லாம் போச்சுங்க. இதோ இந்த அழுமூஞ்சி சொன்னத நம்பினதுனால மொத்த பணமும் போச்சுங்க. அத்த என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி புரியல? நான் அந்த மூர்த்தியை பத்தி கேட்டப்போ நீ அவனை தெரியும் சொன்ன. இல்ல மூர்த்தி, எந்த மூர்த்தி? எந்த மூர்த்தியா? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானடி என்கிட்ட சொன்ன ஜெயஹிந்த் விலாஸ் குடும்பத்தை சேர்ந்த பெரிய மனுஷன். அந்த மூர்த்தியா? தெரியும். நீ அவனை பத்தி சொன்னதை நம்பி நான் அவன் கூட பிசினஸ் வச்சுக்கிட்டேன். ஆனா அவன் என் நெத்தில பட்டநாமத்தை சாத்திட்டு போயிட்டான். என்னத்த சொல்றீங்க? நான் தான் அப்பவே ஒரு பிசினஸ் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். ஆமா சத்யா, அந்த மூர்த்தி யாரு? உங்க அத்தை என்ன சொல்றா? அவர் எங்க ஆபீஸ் ஜிஎம் ஓட தங்கச்சி புருஷன் மாமா. ஜெயஹிந்த் விலாஸ்ல தான் இருக்காரு. நேத்து அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதை பார்த்து அவர் எதுக்கு இங்க வந்துட்டு போறாருன்னு அத்தை கிட்ட கேட்டேன். அப்ப அத்தை அவரை தெரியுமானு கேட்டாங்க. தெரியும்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஏண்டி சத்யாவை அவரை தெரியுமானு கேட்டதுக்கு அவரை தெரியும்னு சொல்லிருக்கா? அதுக்கு ஏன் இவ்வளவு கூச்சல் போடுற? ஆமா, ஏதோ பணம் பிசினஸ்னு சொன்ன, என்னது அது? ஏதோ பிசினஸ் வச்சுக்கிட்டேன், நெத்தியில பட்டநாமத்தை சாத்திட்டான்னு சொல்றீங்களே, அது என்ன பிசினஸ்மா? தம்பி, டாலர் பிசினஸ். டாலர் பிசினஸா? ஆமாங்க, கெமிக்கல் கலந்த தண்ணியில வெள்ளை பேப்பரை நனைச்சி எடுத்தா அமெரிக்கன் டாலரா வரும்னு சொன்னாங்க. அத நம்பி அக்கா இடம் வாங்க வச்சிருந்த 4 லட்சத்தை அதுல போட்டு ஏமாந்துட்டாங்க. ஏண்டி விஜயா சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, எல்லாம் இந்த சத்யா சொன்னதை நம்பி தான் நான் பணத்தை கொடுத்தேன். சத்யா, பணம் பறி போனதுக்கு காரணமா நான் அவளை விட்டுட்டு என்ன இது கடிக்கிறீங்க? நான் ஒண்ணுக்கு 2-3 தடவை இவகிட்ட விசாரிச்சேன், இவ தெரியும்னு சொன்னதுனால தான் பணத்தை கொடுத்தேன். நான் ஏமாந்து போனதுக்கு இவ தான் காரணம். அத்தை, நான் இப்பவும் சொல்றேன், அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவர் பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நீங்க எம்எல்எம் பிசினஸ் பண்றதுதானே சொன்னீங்க? எனக்கு ஏதோ டாலர் பிசினஸ்ங்கிறீங்க? நான் நிக்கே உங்கட்ட சொன்னேனேம்மா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுன்னு. இப்ப பயந்த மாதிரி நடந்து போச்சு பாத்தியா? ஏண்ணி சத்யா சொன்னதுனால தான் பணத்தை போட்டேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா படுதா? ஓஹோ, அப்போ நான் அநியாயக்காரியா? அநியாயக்காரி மட்டும் இல்லடி, பேராசக்காரியும் கூட. ஏண்ணி, நான் என் தங்கச்சி கடனுக்கு பணத்தை எடுத்து கொடுத்ததுக்காக ஆம்பளைன்னு கூட பார்க்காம என்ன என்ன பேச்செல்லாம் பேசினேன். இவங்களை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தின, அவமானப்படுத்தின. தங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்குன்னு கணக்கு போட்டு சம்பள பணத்தை எல்லாம் புடிக்கிட்டே இன்னைக்கு 4 லட்சம் ரூபாயை எவனோ ஒருத்தன் டாலரா மாத்தலாம்னு சொன்னதை நம்பி தூக்கி கொடுத்துட்டு ஏமாந்தது இல்லாம அதுக்கு சத்யாவ காரணம் கட்டுறியா? ஏன் அந்த பணத்தையும் இந்த பொண்ணு தலையில கட்டலான்னு பாக்குறியா? நீ எல்லாம் மனுஷ ஜென்ம மாடி. என்னப்பா இதெல்லாம்? பத்தி எனக்கு நல்லா தெரியும்ங்க. எப்ப நான் சறுக்கி விழறேனோ அப்ப நீங்க ஏறி மிதிச்சு உங்க வேலைய காட்ட ஆரம்பிச்சிடுங்க. இந்த 4 லட்சத்தை யாருக்காவது தான தர்மம் பண்ணிருந்தா கூட புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். ஆனா முன்பின் தெரியாத எவனோ ஒருத்தன் ஏமாந்துட்டு வந்துட்டு எங்கிட்ட சவடால் படுறியா? நான் ஒண்ணு ஏமாற மாட்டேன். விட்ட பணத்தை மீட்டே தீருவேன். கணேசா, அவன் எங்கடா இருப்பா? அவன் வீடு உனக்கு தெரியும்ல? அக்கா, அவன் இருந்த பழைய வீடு தெரியும்க்கா, புது வீடு தெரியாதுக்கா. ஹேய்,
உனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியும்ல? ஏதோ விலாச பெரிய இடம் சொன்னியே, வா என் கூட வந்து அவன் இருக்கிற இடத்தை காட்டு. அவன் கிட்டே இருந்து இப்பவே நான் என்னோட பணத்தை வாங்கல. நான் சரோஜா கிடையாது. ஒத்த பைசா பாக்கி இல்லாம வசூல் பண்ணிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கே வருவேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஏமாளி கிடையாது. ஹேய் வாடி, அத நான் எப்படி வந்து காரைடுறா வாடா. வினோதினி, வினோதினி சீக்கிரமா வரேங்க, ரெடி ஆயிட்டு இருக்கேன். என்ன சகல மூட்டை முடிச்சு விட கிளம்பிட்ட? வீட்டை காலி பண்ண போறியா? அபாடா, எப்படா நான் வீட்டை காலி பண்ணு காத்துட்டு இருந்தீங்களா? காலி எல்லாம் பண்ணல, திருவிழாவுக்காக என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன சகல ஊர்ல திருவிழான்னு சொல்றீங்க? ஒரு மரியாதைக்கு நான் கூப்பிட்டுருக்கலாம்ல? அது ஒரு குக்ராம் சகல, உங்க ரேஞ்சுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதான் கூப்பிடல. வினோதினி சீக்கிரமா, இன்னுமா ரெடி ஆகல? இருங்க வரேன். ஏன் பறக்குறீங்க? ஐயோ, ஏன் அவசரங்க? யாருக்கு தெரிய போகுது 4 லட்சத்தை ஏமாந்தவங்க போலீஸ்க்கு போயிருந்தா போலீஸ் என்ன தேடி வரும்? அப்புறம் இந்த ஹால் டிக்கெட் காணுங்கிற விஷயம் பிரகாஷுக்கு தெரிஞ்சா அவ வேற பிரச்சனை பண்ணுவான். இதுல இதெல்லாம் தப்பிக்கணும்னா சீக்கிரம் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமே. செலவுக்கு அம்மா கைத்ரிமா, என்கிட்ட பணம் இருக்கு. பணம் இல்லனா நானே உங்களுக்கு கேட்டிருப்பனே. சகலையோட அவசரத்தை பார்த்தா எனக்கு என்ன ஊருக்கு போற அவசரம் மாதிரி தெரியலையே. ஏதோ ஆபத்துல இருந்து தப்பிச்சு ஓடுற அவசரம் மாதிரில இருக்கு. கண்டுபிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றானே சகல. அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது, நான் திருவிழாக்கு தான் போறேன். போயிட்டு வரட்டுமா? நீ திரும்ப இப்படி வந்து சொல்லிட்டு போறதா? எங்க அப்பன் குதிரைக்குள்ளங்கிற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு சகல. பாருங்க காயத்ரிமா, நான் ஊருக்கு கிளம்பும்போது எப்படி எல்லாம் என்ன கலவரப்படுத்துறாங்கன்னு. கடக்குறாங்க, நீங்க கிளம்புங்க. சரிங்க காயத்ரிமா, வா. இவன் வர்ற ஸ்டைல பார்த்தா ஹால் டிக்கெட் இல்லங்கற விஷயம் உங்களுக்கு தெரியாத போல இருக்கு. குமார், எக்ஸாம் எழுத போறேன், ப்ளஸ் பண்ண. நல்லா எழுதுறடே, ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா எழுதுப்பா, கூடி சீக்கிரமே உனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். அப்பா ஆசீர்வாதம் பண்ணு. இருப்பா, அதான் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டே இல்ல. என்னங்க இது, பையன் வேலைக்காக பரிசு எழுத போறான், அவனை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப கூடாதா? எது நடந்ததோ அது நல்லாவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நல்லாவே நடக்க போகுது. எங்கிட்ட என்ன இருக்கு, அவன் மனம் போல வாழட்டும். ஹே பிரகாஷ், எக்ஸாம் வந்து போறேடா, ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது. தேங்க்ஸ் ராஜு. சித்தப்பா, ஆல் தி பெஸ்ட் சித்தப்பா. தேங்க் யூ மணிக்குட்டி, தேங்க் யூ. வரமா பிரகாஷ். எல்லார்கிட்டயும் எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்ன, என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ சொல்லலனாலும் பரவாயில்ல, நானே வாழ்த்து சொல்றேன். கன்கிராஜுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். என்கிட்டயே சவால் விட்டு நீங்க என்ன கூப்பிட்டு வாழ்த்துறீங்க? அவ்வளவு பெருந்தன்மையானவங்களா நீங்க? இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய் பிரகாஷ், என்னடா இது, எப்ப பார்த்தாலும் அண்ணி பேர்ல குத்தம் கண்டுபிடிச்சு தான் இருப்பியா? அடக்கி காட்டுறேன்னு சவால் விட்டு ஆல் தி பெஸ்ட்னு வாழ்த்துனா சந்தேகம் வரதானே செய்யும். ஓகே, நான் உன்னை வாழ்த்துனது தப்புதான். நீ போய் முடிஞ்சா நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. முடிஞ்சா நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வானா? இதுல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. பாத்தீங்களா பாத்தீங்களா, எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வான்னு சொன்னா அதுலயும் தப்பு கண்டுபிடிக்கிறாரு உங்க தம்பி. பிரகாஷ், உனக்கு பரிசுக்கு நேரமாகுது, புறப்படுப்பா. சரிமா வர. டிஃபன் ரெடியா இருக்குமா, வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. பாடா. ஹால் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்காம எக்ஸாம் எழுத கிளம்பிட்டான். இவன் எக்ஸாம் எழுதின மாதிரிதான்.
டேய் எல்லாருக்கும் டீ சொல்றா அண்ணா அச்சி டீனா ஏய் மச்சான் என்னடா கவர்மெண்ட் ஜாப்க்கு எக்ஸாம் எழுத போற வெறும் டீ மட்டும் தானா ஏய் அவனுக்கு வேலை கிடைக்கட்டேடா டீ என்ன பெரிய பார்ட்டி வைப்பான்டா என்னடா மச்சான் கண்டிப்பா மச்சான் டேய் அவனுக்கு வேலை எல்லாம் முதல்லயே கிடைச்ச மாதிரி தான்டா அதுக்குண்டான ஏற்பாடு தான் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம்ல ஆமால எக்ஸாம் நல்லா எழுதிடு மச்சான் டேய் அவன் எப்படி எழுதினாலும் பாஸ் தான்டா வேலை கன்ஃபார்ம் சும்மா ஃபார்மாலிட்டி தான் எக்ஸாம் எழுத போறான் அவன் மச்சி இந்த பேனா பென்சில் ரப்பர் இதெல்லாம் எடுத்துட்டியா டேய் நான் 10th கிளாஸ் எக்ஸாம் எழுத போறேன் யாரா மச்சி ஹால் டிக்கெட்லாம் எடுத்துட்டல அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இது அந்த புக்ல தான் இருக்கு என்னடா என்னது பிளாட்ஃபார்ம் கும்பலா யாரடி வா அத கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அத்தை இவங்க என் ஜீவா இவங்க தங்கச்சி வீட்டுக்கார தான் மூர்த்தி ஓஹோ அந்த டுபாக்கோர் கூட்டத்தை சேர்ந்தவளா இவ அத கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை ஏய் என்ன இது என்ன நடக்குதுங்க மேம் உங்க தங்கச்சி புருஷ மூர்த்தி எங்க அத்தை கிட்ட 4 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்காரு என்ன சத்யா சொல்ற அவ எப்படி உங்க அத்தை கிட்ட பணம் வாங்கனா அதுவும் 4 லட்சம்னு சொல்ற அத்தை லேண்ட் வாங்கலாம்னு வச்சிருந்த பணத்தை எடுத்து நக வாங்கலாம்னு கார்ல போயிருக்காங்க இவரும் மூர்த்தி சாரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்க அப்போ அவர் வந்து ஒரு பைசா பாக்கி இல்லாம வரணும் வசூல் பண்ணாம நான் போக மாட்டேன். ஏங்க, அந்த ஆள் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். நீ எங்க கிட்ட வந்து பணத்தை கேட்ட அப்படி? அதுவும் 4 லட்சம் ரூபாய். ஆமா. அந்த ஆள் இந்த வீட்ல தானே இருக்கா? இவ தங்கச்சி புருஷன் தானே? அப்புறம் இங்க வந்து கேட்காம நான் எங்க போய் கேக்குறது? அந்த ஆளுக்காக ஏற்கனவே நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு. இனிமே 1 ரூபாய் தர மாட்டேன். யார்கிட்ட பணம் கொடுத்தியோ அவங்க கிட்டே போய் கேட்டு வாங்கிக்கோ. அப்ப அவன இங்க வர சொல்லு. எனக்கு என் பணம் வரணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்ன வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றியா நான் யார் தெரியுமா மரியாதையா போயிடு இல்லனா அவ்வளவுதான் அத்தை ஊருக்கு போனவர முதல்ல இங்க வந்துட்டும் பேசிக்கலாம் இப்ப வாங்க அத்தை வீட்டுக்கு போலாம் ஏய் என்னடி பேசுற நீ வீட்ல பாத்தல
பணத்தை வசூல் பண்ணாம வரமாட்டேன்னு நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு என் பணம் வேணும். இவளுக்கு நீ வேணா பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். இவ இவ தங்கச்சி புருஷன் எல்லாம் கூட்டு கலவானே தான் இருப்பாங்க, நான் விட மாட்டேன். ஏண்டி இதெல்லாம் உன்னோட ஏற்பாடா? ஆபீஸ்ல என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு இந்த பஜாரியை கூட்டிட்டு வந்து வீட்டுல தகராறு பண்றியா? என்னது பஜாரியா?